Welcome to Prince. எல்லாருக்கும் வணக்கம். பிரின்சி ரெசிபி. இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது என்னென்னா கத்திரிக்காய் வந்து பச்சடி பண்ண போகிறோம். வெங்காயம் கத்திரிக்காயெல்லாம் வந்து சுட்டு இதோடைய மேல் தோலெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த தீஞ்சு போயிருக்கும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மசித்து பச்சடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான மசாலா ஐட்டத்துக்கு நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறது எள்ளு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டீஸ்பூன் காஞ்ச மிளகாய் ஒரு ஆறு, ஒரு ஸ்பூன் உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட தோல் உள்ள உளுந்துருந்தால் அது போடுங்க. ஒரு டீஸ்பூன் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் உளுந்து, ரொம்ப கிடையாது. ஸோ இது ரெண்டையுமே வந்து நம்ம ஒரு பேனை வச்சு இப்படி பாருங்கள் வறுக்கணும். லைட்டாக வறுத்துட்டு ரொம்ப தீயை விட்டுறவும் கூடாது, ரொம்ப வந்து க்ரன்ச்சியாகவும் ஆகக்கூடாது. எள்ளையும் நான் வந்து இதில் போட்டுருவேன். ஒரு ஸ்பூன் எள்ளு எடுத்து வச்சோம்லையும் அதையும் நான் இதில் போட்டுட்டேன். நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த சூப்பில் கொஞ்ச நேரம் இருந்தால் போதும். இன்னும் நம்ம மிக்சியில் ஒன்று ரெண்டுமா பொடிக்க தான் போகிறோம். ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடல அதையும் அந்த சூட்லேயே வறுக்கலாம். இதுக்குன்னு நம்ம தனியாக கேஸ் ஆன் பண்ண வேண்டாம். அதனால தான் போட்டிருக்கேன். இதை வந்து ஒன்று ரெண்டுமா பொடி பண்ணணும். கொஞ்சம் சூடு ஆறட்டும். சூடு ஆறின அப்புறம் நம்ம ஒன்று ரெண்டுமா பொடி பண்ணலாம். இங்கே இருக்கட்டும். கத்திரிக்காயெல்லாம் நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த வெங்காயம் ஒரு ஃபுல் வெங்காயம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதுவும் வந்து நான் தோல் ரிமூவ் பண்ணலை, கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி நான் வைக்கிறேன். ஏன்னா நம்ம சுடும்போது எல்லா பக்கமும் ஈவனாக வேகணும், அதுக்காக தான் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி வைக்கிறது. கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். நான் கத்திரிக்காயெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு கம்பியில் கொடுத்து வச்சுருக்கேன். எதுக்குன்னா நம்ம கையால் வந்து பிடிச்சிட்டே ரொம்ப நேரம் நிற்க முடியாது, அடுப்பில் வச்சாலும் அது வந்து அந்தளவுக்கு சரி வராது. அதனால் இந்த மாதிரி ஒரு கம்பியில் நான் எல்லா கத்திரிக்காயும் ஒன்றா இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி ஒன்று ஒன்றா சுட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த மாதிரி வச்சுருக்கேன். ரெண்டு கலர் நான் எடுத்துருக்கேன். ஒன்று வெள்ளை கலர், இன்னொன்று வந்து பர்பிள் கலர். ஸோ ரெண்டு கலர் கத்திரிக்காயும் நான் ஒன்றா தான் சுடுறேன். நம்ம சுட்ட இந்த கத்திரிக்காயும் வெங்காயமும் எல்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ இதை க்ளீன் பண்ணி நம்ம மசித்து எடுக்கணும். வெங்காயத்தை கட் பண்ணி எடுக்கணும், இவ்வளோதான். ஸோ நான் இதை க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தான். நம்ம சுட்டு வச்சுருக்க கத்திரிக்காய் வந்து தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை வந்து இதில் அரிஞ்சு ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்து வச்சுருக்கேன். நம்ம சுட்ட வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து தயிர் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது தாளிக்கிறதுக்கு, இது இந்த பச்சடி தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பும் கொஞ்சம் வெந்தயம் கடுகு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வறுத்தோம் இல்லையா, வறுத்து பொடிச்சு அந்த பவுடரும் ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ நான் இதை வந்து இந்த கத்திரிக்காயை மசிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மசிக்கிற வச்சு நல்லா மசித்து எடுத்துருங்க கத்திரிக்காய். அப்போ கொஞ்சம் ரொம்ப மசிக்காதீங்க, ஒன்று ரெண்டுமா தெரியணும், அந்தளவுக்கு மசித்தா போதும். ரெடியாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் அந்த தயிர், நம்ம ஒரு கப் தயிர் எடுத்து வச்சோம்ல, அதையும் இதில் நான் போட்டுக்கிறேன். இதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும்.
ஒரு கப் தயிர் போட்டுருக்கேன். அப்புறம் நம்ம சுட்டு வச்சோம்ல வெங்காயம், அதையும் இல்லை இப்படியே போடணும், நீங்கள் வதக்கெல்லாம் வேண்டாம், நம்ம ஆல்ரெடி சுட்டுருக்கிறதுனால இந்த மாதிரி போட்டுடலாம். ஒரு வெங்காயத்தை, சுட்ட வெங்காயத்தை நம்ம இதில் போட்டாச்சு. கொஞ்சம் கூலிங் ஆகும், அதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் இப்போ நம்ம பவுடர் ரெடி பண்ணோம் இல்லையா, அதையும் இதில் போட்டுக்கலாம். இப்போ சால்ட்டு போட்டிருக்கேன், சால்ட்டும் போட்டுட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பவுடர் போட்டோடனே கலர் மாறிடும். அடுத்தது தாளிக்கணும் நம்ம. இப்போது தாளிக்கிற ஐட்டம் வந்து ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருக்கேன், போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம பச்சடி ரெடி ஆயிடுச்சு.